தமிழ்நாடு சந்திச்சிட்டிருக்கிற சந்திக்க போகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். குழந்தைகள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு போதைப்பொருள். அதில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். இது வந்து எலக்ட்ரானிக் சிகரெட். எலக்ட்ரானிக் சிகரெட் வந்து 2018 தமிழகத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2019 இந்தியா முழுவதும் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் வந்து இன்றைக்கி தமிழகத்திற்குள்ளே ஊடுருவிடுச்சு. இன்றைக்கி நிறைய கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த வீடியோ பண்ண வேணாம்னு நினச்சோம், அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த சூழல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திக்க இருக்கிறதுனால அதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த இதை வந்து நம்ம தகவல்களை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் கடைகளில் கிடைக்கிது. தடை செய்யப்பட்ட இந்த பொருட்கள் தமிழகத்தினுடைய கடைகளில் கிடைக்கிது. குறிப்பாக இளைஞர்கள் குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. அதில் நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் ஒரு கடையில் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டை நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த சிகரெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து என்னென்னா வேப்பிங் சொல்லுவாங்க. இதில் நிறைய வகைகள் இருக்குது. எலக்ட்ரானிக் சிகரெட்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து வேப்பிங், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் சிகரெட், இன்னொன்று வந்து ஜுவல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீட் நாட் பர்ன் சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி வரக்கூடிய சிகரெட்ஸ் தான். இப்போ பயன்படுத்திட்டு இருந்த அந்த சிகரெட்டுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் நீங்கள் நெருப்பு பற்ற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பவரில் இயங்கக்கூடியது, பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு சிகரெட். இதில் பார்த்தீங்கன்னா 2500 போட்டிருக்கிறாங்க. 2500 முறை வந்து புகைக்க முடியும். அத்தனை முறை வந்து உள்ளிழுத்து வெளியிட முடியும். இதுதான் அந்த எலக்ட்ரானிக் சிகரெட் அப்படின்றது. இதை வந்து இன்றைக்கி நிறைய கடைகளில் பெட்டி கடைகளில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சைனாவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. நாங்கள் போய் பார்க்கும்பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம இது வரைக்கும் குழந்தைகள் மத்தியில் இது வரலன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பொருள் வந்து எல்லா கடைகளுக்கும் இன்றைக்கி வந்துடுச்சு. அதனால் இதை நம்ம மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல். இதில் வந்து இதுதான் வந்து அந்த ஊறக்கூடிய பகுதி. இதில் யாராவது ஸ்மோக்கர் இருந்தால் இதை ஊதி கூட காமிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா புகை வரும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை வந்து பற்ற வைக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு முறை பற்ற வச்சா, ஒரு முறை பயன்படுத்த ஆரம்பித்தா தொடர்ந்து பயன்படுத்தி முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பஃப் 2 பஃப் அடிச்சுட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போக முடியும். இதை வந்து இன்றைக்கி வந்து தடை செய்யலை அப்படின்னு சொன்னால், இது எல்லா குழந்தைகளுடைய பாக்கெட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இதில் நிறைய ஃப்ளேவர் வேறு இருக்குது. இது வந்து டுபாக்கோ, அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து 2500 பப்ஸ், அதே 5000, 10000 பப்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா, 10000 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ குழந்தைகளுக்கு இது எப்படி கிடைக்கும், கிடைக்காது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து தவறு. குழந்தைகள் அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பைசா போட்டு இதை வந்து வாங்கி பயன்படுத்துகிறத வந்து நம்ம வந்து நிறைய இடங்களில் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறது வந்து முழுமையாகவே வந்து அந்த நிக்கோட்டின் அதுதான் இருக்குது. நிக்கோட்டின் அந்த கெமிக்கல் தான் இருக்குது. அதனால் அந்த கெமிக்கல் வெடித்து சிதறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய அது ஆக்சிடென்ட்ஸ் வந்து பல நாடுகளில் நடந்ததையும் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் இது வந்து முழுமையாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள். குறிப்பாக நமது ஆசிரியர் பெருமக்கள் உங்களுடைய குழந்தைகள் இதை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வரக்கூடிய நாட்களில் இதுதான் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கும். இப்போ மற்ற நாடுகளில், அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் டீச்சர்ஸ்க்கு என்ன வேலைன்னா, முதல்ல வந்து இந்த பொருள் வந்து அவங்க பாக்கெட்டில் வச்சுருக்கிறாங்களா, பேக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு சூழல். அந்த சூழல் நமக்கு இல்லை. அதனால தான் வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் வந்து அதை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அதனால் இது வந்து இன்றைக்கி லீகலாக கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை மற்ற நாடுகள் மாதிரி. ஆனாலும் கூட இல்லீகலாக இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து ஒரு பேர் அதிர்ச்சியாகத்தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஏன்னா ஒரு முறை இதை பயன்படுத்திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அது முழுமையாகவே வந்து அதில் நிக்கோட்டின் கண்டென்ட் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து குழந்தைகள் வந்து அந்த நிக்கோட்டின் கண்டென்ட் அதை வந்து சாப்பிட்டாங்க, முழுங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இறந்து விடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி தமிழகத்தில் பெட்டி கடைகள் முதற்கொண்டு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் இருக்குது. ஆன்லைன் சேல்ஸும் வந்து தடை செய்யப்படணும். அந்த சட்டத்தின் மூலமாக எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. பட் ஆனால் நடைமுறையில் அதை வந்து நிறைவேற்றுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வந்து உடனடியாக கலந்து விடப்பட வேண்டும். குறிப்பா நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு சொல்றது நீங்க குழந்தைகளை இந்த பொருட்கள்ல இருந்து பாதுகாத்துறீங்க அப்படி இல்ல இதுக்குள்ள போய்ட்டாங்கன்னா அவங்களை வந்து வெளிய விடுறது வந்து கஷ்டம் அதே மாதிரி அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பொருட்களை தமிழகத்தில் இல்லாமல் செய்வதன் மூலமாக தான் புகையிலையற்ற ஒரு தமிழகத்தை போதைப் பொருட்களற்ற ஒரு தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும்